வரவிடாம ஆகுறக்கு வழி இல்லையா, வரவிடாம ஆகுங்க முதல்ல. நாங்க என்ன கஷ்டப்படுறோம் தெரியுமா, இந்த ஆடு மாடையெல்லாம் மனுஷன் பிழைக்கா எங்களுக்கு இந்த சமுத்திரம் தான் இருக்கு பிழைக்கிறதுக்கு. ஒண்ணும் இல்லாம நாங்க முடிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்கெந்த புள்ள குட்டியோட கொண்டு போய் நாங்க பிழைக்க முடியும்னு சொல்லுங்க பாபும். இங்க வரவங்க எடுக்கிறவங்க நல்லா போட்டு காட்டுங்கய்யா, போட்டு காட்டி அதை இப்பாட்ட சொல்லுங்க முதல்ல. எங்களை பார்த்தா பாவம் போல தெரியலையா, என்ன கஷ்டப்பட்டு. நாங்க இந்த கடல்ல போனாதான் உண்டும், மாறி வேற தொழிலே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் ஒரு தொழிலும் இல்லாமல் குத்த வச்சுட்டு இருக்கோம். நாங்கள் என்ன தொழிலை வச்சு பிழைக்க முடியும், ஒரு பிழைப்புமே கிடையாது எங்களுக்கு. காடுகரை போய் பிழைக்க முடியாது, இந்த கடை சமுத்திரத்தில் தான் நாங்கள் போய் பிழைக்கணும். சமுத்திரத்தில் அந்த கொண்டு போட்டிருக்கேன் பாலம் கட்டியிருக்கேன், அங்கேருந்து நாங்கள் எங்கே போக முடியும். அந்த கடலுக்கு அங்கே போக வேண்டாம், மேக்க போட வேண்டாம், கணக்கு போட வேண்டாங்கிறான். இப்படியும் மறிச்சு மறிச்சு வச்சாக்கி நாங்கள் எங்கே போய் பிழைக்கிறது, நாங்கள் சாவதானம் செய்யணும். அப்போ நாங்கள் இருக்கிறது அவனுக்கு பாவம் போல தெரியலாம். இப்போ நாங்கள் இப்போ எத்தனை ஒரு வருஷம் கிட்டே வரபோது நாங்கள் போராடி 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 போட்டு ஊரை தான் போகிறோம். இதை கல் நட்டத்திலே வச்சு நாங்கள் போராட தான் செய்கிறோம். நீ நட்டாதான் நட்டாதான் சரி செல்ல தான் செய்கிறோம். அவன் கேட்குறதுக்கு வழி கிடையாது. நீங்கள் முத தோக்கத்திலே சென்னாயினு கேட்குறான், நாங்கள் முத தோக்கத்திலே செல்லிட்டா இருக்கோம். எதை கண்டுக்கிற இல்லையே, நீ இதை என்னது கிட்ட வந்தா நாங்கள் கிட்ட சொன்னோம். அங்கே எங்கே இதில் வராத, நீ உன் இடத்துல நீ பண்ணிக்க, எங்கள் இடத்துக்கு நீ வராத. இது உனக்கு சொந்தமா எங்களுக்கு சொந்தமில்ல தானே, சமுத்திரம் எங்களுக்கு சொந்தம் தான், உனக்கு சொந்தம் கிடையாது. நீ இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாக்கி நாங்கள் என்னென்னு பிழைக்கிறது, பிழைக்க முடியுமா? நாங்கள் இந்த பிள்ளை குட்டியோட கொண்டு நாங்கள் எங்கே போக முடியும், எந்த இடத்துல எங்களுக்கு இடந்தருமா, நாங்கள் பிழைக்க முடியுமா சொல்லுங்க பாபும். அப்படி நாங்கள் கூட்டத்துக்கு எங்கெங்கே இல்லாமோ போயிட்டு போயிட்டு வர, இங்கே இருந்து அஞ்சு கிராமம் போகிறோம், அஞ்சு கிராமத்துலேருந்து நாகர் கோயிலுக்கு, நாகர் கோயிலேருந்து கூட்டம் பிடிக்கும். இப்படி தான் ஒரு ஊராக நாங்கள் அலைஞ்சிட்டு இருந்தோம், ஒரு வருஷமும் அலைஞ்சிட்டு வந்துடுறோம். என்ன ஏதுன்னு பதிலே செல்லானுங்கிறோம். இப்போ அதில் செல்லு, நீ எடுத்துகிட்டு போ,